ஓபோஸ் என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த ஓபோஸ். இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஓபோஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் ஓபோஸ் ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965571780 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு ஓபோஸ் கிச்சன். இந்த எபிசோட்ல குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறதுக்கு நம்ம கூட இருக்காங்க மோலி ஆண்டி. அவங்களும் நிறைய வருஷமா குக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ குக் பாட்ல அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹாய் மோலி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெரி குட். எத்தனை வருஷமா குக் பண்றீங்க? மோர் தென் 45 இயர்ஸ். 45 இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஐ அம் குக்கிங் அலோன். வெரி குட். சோ குக்கிங் தான் உங்களுடைய மெயின் இன்ட்ரஸ்ட் இல்லீங்களா? என்னெல்லாம் குக் பண்ணுவீங்க? எல்லாம் கறி, மீன், என்ன பிரியாணி எல்லாம். உங்களோட ஸ்பெஷல் அப்படினா உங்களோட பசங்க, கிட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன் இவங்கெல்லாம் பாட்டி ஆண்டி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கறது எந்த டிஷ்? பாயசம் கேட்கும், அல்வா கேட்கும். ஓ, ஸோ யூ ஆர் அ ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அல்வா பண்ணிடலாமா? இன்னைக்கு மோலி ஆண்டி நமக்காக ஓபோஸ் பீட்ரூட் அல்வா பண்ண போறாங்க. நீங்க தான் பண்ண போறீங்க, ஆனால் ஓபோஸோடைய ஸ்டாண்டர்ட் ரெசிபியை ஃபாலோ பண்ணி ஓபோஸோடைய குக் பாட்ல நீங்க பண்ண போறீங்க. இந்த ரோபோட்டை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களா? இது ஒரு ரோபோட், கிட்டத்தட்ட ஒரு குக்கிங் ரோபோட். இதை நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க லிட்ட ஓபன் பண்ணி இன்னர் வெசல வெளியே எடுத்து வச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 1/4 கப் மில்க் அதில் உள்ள உப்பு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து கிரேட்டட் பீட்ரூட் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளெயின் பீட்ரூட்டை இது உள்ளே போட்டிருங்க. நம்ம பீட்ரூட்டை ரெண்டு போர்ஷனாக பிரித்து வச்சுருக்குறோம், 250 கிராம்ஸ் மொத்தமாக. ஒரு லேயர் நீங்கள் வந்து கிரேட்டட் வெறும் பிளெயின் பீட்ரூட்ஸை நீங்கள் போட்டுட்டீங்க. நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு கொஞ்சம் பீட்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பீட்ரூட்ஸை ஃபஸ்ட்டு மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் 125 கிராம்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம், அதையும் நீங்கள் உள்ள லேயர் பண்ணிடுங்க. அடுத்தது நம்மக்கிட்ட வந்து நட்ஸ் இருக்கு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், அதையும் நீங்கள் உள்ள போட்டுருக்கோம். அப்படியே போட்டுருங்க, லேயர் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் காடமம் பவுடர் இருக்கு நம்மக்கிட்ட, அதை போட்டு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி, எக்ஸாக்ட்லி. ஒரு ஸ்பூன், ஒரு 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 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டா, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த லேயரை நீங்கள் மிக்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம், எடுத்து நீங்கள் அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ நீங்கள் லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. குக் பாட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திஸ் இஸ் கால்டு வெண்ட். இது இப்படி இருந்தால் க்ளோஸ்டுன்னு அர்த்தம், லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருந்தால் ஓப்பன் அர்த்தம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெண்ட் ஓப்பனில் தான் இருக்கணும். சில ரெசிபிஸ்க்கு வெண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இதுக்கு வெண்ட் ஓப்பனில் தான் இருக்கணும். இப்போது நீங்கள் இந்த குக் பாட்டில் மெனு செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெனு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வெஜ். இப்போது நீங்கள் இந்த ஆன் பட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் டைம் அதுவே காட்டும். அதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே குக் ஆகிட்டு நம்மளை கூப்பிட்டு ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுடைய பீட்ரூட் அல்வாவை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 2 மினிட்ஸில் நம்மளுடைய பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். அது வரைக்கும் சொல்லுங்கள், யூ ஆர் 44 இயர்ஸாக நீங்கள் வந்து குக்கிங் பண்ணியிருக்கீங்க, இருக்குது இருக்கீங்க. ஸோ சச் எ சீனியர் பர்சன் ஆண்டி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், குக்கிங், குக்கிங் இல்லாத விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஞான் டிகிரி கழிஞ்ச உடனே கல்யாணமாகி மெட்ராஸில் வந்து 75 வந்து வந்து அதுக்கப்புறம் ഞാൻ ഒരു ഹൗസ് വൈഫ് ആയിട്ട് ഇരിക്കുന്നു. എൻ്റെ ഹസ്ബൻഡ് ഒരു MRF വർക്ക് ജോലി ആയിരുന്നു. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഫാമിലി ലൈഫ്, ഞാൻ കുക്കിംഗ് ഞാൻ തന്നെ ചെയ്ത്, സെർവൻ്റ് ഒന്നും ഇല്ല, എല്ലാ കുക്കിങ്ങും ഞാൻ തന്നെ ചെയ്തിട്ടിരുന്നത്. അതിനാൽ എല്ലാവർക്കും എൻ്റെ കുക്കിങ്ങും ഇഷ്ടമായിട്ടേ ഇരുന്നു. നല്ല കുക്ക് ചെയ്യുന്നു, മോളെ എൻ്റെ ഒരു കുക്കിംഗ് നല്ലതാണ്, ടേസ്റ്റിയാന്ന് പറഞ്ഞ് റിലേഷൻസ് എല്ലാവരും വന്ന് ചാപ്പിട്ടിട്ടേ ഇരുന്നു. ഞാനും അവർക്ക് കേക്ക്, ബിരിയാണി, അതുമാതിരി എല്ലാം ഉണ്ടാക്കി കൊടുത്തണുപ്പും
അവർ വരും, വന്ന് ഞങ്ങൾ വീട്ടിൽ എല്ലാവരും ഗെറ്റ് ടുഗദർ പോലെ വെക്കും. അവരെല്ലാം ഹാപ്പി ആയിട്ടിരുന്നു മോളി എൻ്റെ കുക്കിങ് നല്ലതാ എന്ന് പറയും. ചില സമയമൊക്കെ പായസം വെക്കും, ഹലുവ വെക്കും, അങ്ങനെ ഓരോന്നും വെച്ച് മാറി മാറി ഇപ്പോൾ ഓരോന്ന് പുതിയത് ട്രൈ പണിയിട്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ ഓപ്പോസിറ്റിൽ വന്ന് നോക്കുക എങ്ങനെയുണ്ടെന്ന്. അതിൽ നല്ലതായിട്ട് വരുന്നുണ്ട്, പഴയതിൽ നല്ലതായിട്ടും വരുന്നുണ്ട്, ടേസ്റ്റി ആയിട്ടും വരുന്നുണ്ട്. പിന്നെ കളറും മാറ്റമില്ല, ഒന്നുമില്ല. നല്ല നമ്മൾ നല്ല സാധാരണമായി ചെയ്യുന്നതിൽ നല്ല ടേസ്റ്റി ആയിട്ട് നല്ല ഫ്ലേവറോടെ നല്ലതായിട്ട് വരുന്നുണ്ട്. കുക്കിങ്ങും ടേസ്റ്റിയാണ്. അതായത് நீங்க இப்ப வந்து 1975ல உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீங்க சென்னை வர்றீங்க. அப்ப இருந்து ஃபுல்லா குக்கிங்ல தான் பண்றீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ் கொடுத்து வர்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாத்துலயும் நீங்க சமைக்கிறீங்க. ஸோ யூ ஹாவ் அ மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் கிச்சன். இப்ப இந்த குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்றீங்க இல்லையா, இந்த குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம்ல, டேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு சொல்லுங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு. சாதாரணமா பீஃப் வாங்கி நல்ல கழுகி எடுத்து அப்படியே வெச்சிடும், கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு அப்படியே மேரினேட் செய்து அப்படியே வெச்சிடும். அதுக்கப்புறம் முதல்ல இஞ்சி பூண்டு அதெல்லாம் நல்ல எடுத்து மிக்சியில் அரைச்சி வைக்கலாமல்ல, சின்ன சின்ன கட் பண்ணி அப்படியே வைக்க, பூண்டு மட்டும் நசுக்கி போட்டுட்டு அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்ல கொஞ்சம் வெங்காயம், நிறைய வெங்காயம் தேவையில்லை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி மிளகாத்தூள் போட்டு அதன் பாதி தனியாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கரம் மசாலா நம்மளே வறுத்து பொடிச்சு வைக்கணும், பட்ட கிராம்பு லவங்கம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜாதிக்காய் கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடும். ஆ தூள் இதில் போட்டு நல்ல இளக்கி விட்டுட்டு அப்புறம் இது பீஃப் எடுத்து அதில் போட்டுடும், பீஃப் கறிவேப்பிலையும் அதில் போட்டுடும். போட்டுட்டு இது நல்ல மேக்னேட் எல்லாம் கடாயில் கடாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆவி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 20 minutes வேக வச்சு எடுத்துடும். வேக வச்சு எடுத்து கழிஞ்சால் கரெக்டாகிட்டு இருக்கும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும். எண்ணெய் கம்மி வந்தியங்கி கம்மி எண்ணெய் போட்டால் போதும், போட்டால் போதும். ஆனால் 20 minutes குக்கரில் சாதா குக்கரில் வேகணும். ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறது உங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் ஃபைண்ட் குக் பாட்டில் எனக்கு வந்து ஃபிஷ் கறி ஆர் பீஃப் கறி உங்களோட ஸ்டைலில் இதே குக் பாட்டில் செஞ்சு எனக்கு நீங்கள் கொடுங்க. லெட் அஸ் சீ அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் எனக்கும் பரிதயம் முழுவதும் சாதாரண நம்மட நோன்ஸ்டிக்கு கூட அல்ல, சாதா கடாயில் வச்சுட்டு அப்படியே செய்த எண்ணெய் ஊற்றி ஞங்களோட தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுனல்ல, மீ ஃபிஷ்ஷனும் மீனும் எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுது. ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த ஒப்போஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆயில், உங்களுக்கு பிடிச்ச ஹெர்ப்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மசாலா, உங்களுக்கு பிடிச்ச கீ, இதை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது ஒப்போஸ். இது வந்து ஸ்கை இஸ் த லிமிட், நீங்கள் எவ்வளோ நாளும் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் அந்த பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அது நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் இது பண்ணணும். இட் இஸ் நாட் அ வெரி பிக் ராக்கெட் சயின்ஸ், இது ரொம்ப ஈஸியாக. நீங்கள் 44 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சமைக்கிறதும் உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் ஒரு 5 இயர் ஓல்டு கிட்டு சமைக்கிறதும் ஒரே டேஸ்டில் வரும், உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. தட் அதை வந்து ஒப்போஸ் குக் பாட் வந்து செஞ்சு காட்டும். அதுதான் டைம் 3 சேவியே பெட்டாகும், ஈஸியாகிட்டாகும், டேஸ்டி ஆகும். பின்ன நமக்கு வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, மற்ற இது போட்டுட்டு வேறு வேலை செய்தில்ல எல்லாம் நமக்கு டைம் மீதி நிறைய வரும். நல்ல ஈஸியாக நம்ம ஃப்ரீ ஆகிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் கிச்சனில் தண்ணி நிற்கணும் தேவையில்லை, கிச்சனில் தண்ணி நிற்கண்டிய தேவையில்லை. நமக்கு வெளியே வந்து நம்ம வேறு வேலையும் நோக்காம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே செய்தில்ல, ஈஸியாகிட்டு இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஹெல்தி நியூட்ரிஷன் ஸ்பாயில் ஆகாம ஓவர் குக் பண்ணாம நீங்க சாப்பிட போறீங்க.
இதெல்லாம் நம்ம சொல்றத விட நீங்களே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அது ப்ரூவ் ஆயிடும். ஸோ முடிய போகுது, லெட் அஸ் சீ. ஓகே மொலேண்டி, நமக்கு டைம் ஆயிடுச்சு, 2 மினிட்ஸ் பீப் சவுண்டும் வந்துருச்சு. நீங்க இதை ஓபன் பண்ணி பீட்ரூட் அல்வா எப்படி வந்திருக்குன்றத பார்த்துடலாம். ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குடு, நீங்க அதை கையில வச்சுக்கிட்டே பண்ணலாம். எஸ், நல்லா இருக்கு ஸ்மெல்லு, அந்த கீயோட ஸ்மெல்லு, பீட்ரூட்டோட ஸ்மெல்லு பார்க்கறதுக்கும் பர்ஃபெக்டா இருக்கு. நல்ல ஸ்மெல்லு வருது, கலர் நல்ல எல்லாம் ஃபைனா வந்திருக்குது. நம்ம சாதாரண செய்யணும் மாதிரி தான் நல்ல வந்திருக்குது, ஈஸியாக வருது பார்க்கறதுக்கும். சாப்பிடணும்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். நீங்கள் பண்ண பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். நல்ல ருச்சியாயிட்டுண்ட். நம்ம சாதாரண வைக்கிறது போல அதே இதிலும் அதிலும் ஒன்று கூட நல்லதாயிட்டாக இருக்குது. நல்ல டேஸ்டுண்ட், ஹெல்த்தியாக. പിന്നെ നമുക്ക് സമയം ഈസിയായിട്ട് കുക്ക് ചെയ്യാൻ പറ്റും. വേറെ ഇത് വെച്ചിട്ട് വേറെ വേലയൊക്കെ ചെയ്യാം. ചെയ്തിട്ട് ഇത് ഓട്ടോമാറ്റിക്കായിട്ട് നിൽക്കുന്നതുകൊണ്ട് നമുക്ക് കഷ്ടമൊന്നുമില്ല. എല്ലാത്തിനും കൂടെ ഈസിയാണ്, ടൈം നല്ലതായിട്ട് ലാഭിക്കാം. പിന്നെ എല്ലാം ഒറ്റ ഇതിൽ തന്നെ എല്ലാം നമുക്ക് ചെയ്യാം, ഒരടിയായിട്ട് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. വളരെ നല്ല ടേസ്റ്റാണ് ഹലുവ. സൂപ്പർ സൂപ്പർ. താങ്ക് യു മോലി ആൻറ്റി, ഉങ്ങളുടെ ടൈം സ്പെൻഡ് പണി குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதோடைய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் இந்த குக்பாட்டில் உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸான பீஃப் ஃபிஷ் எல்லாம் செஞ்சு எனக்கு கொடுங்க. ஐ ஆம் வெரி வெரி வில்லிங் டு டேஸ்ட் இட். தேங்க்யூ மோலி ஆண்டி. தேங்க்யூ. ஓபோஸ் கிச்சனுடைய இந்த எபிசோடில் குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தாங்க, மோலி ஆண்டி. ஓட பீட்ரூட் அல்வா நல்லாவே இருந்தது. ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது வந்து ஒரு சமையல் நிகழ்ச்சி கிடையாது. பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சி கிடையாது. இது வந்து பேசிக்காக இந்த ஓபோஸ் அப்படின்ற கான்செப்டை சமைக்க தெரிஞ்சவங்க, சமைக்க தெரியாதவங்க, சமையல்னால் அது பக்கமே போகாதவங்க, சின்ன பசங்க, ஜென்ஸு, லேடிஸு, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை லைவாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த குக்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது.